வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஹெல்த்தியான பொரிவிலங்காய் உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு கிளாஸ் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். மிதமான தீயிலே வச்சு இந்த அரிசியை நல்ல பொரி அரிசியாக வறுத்து எடுத்துக்கலாம். அரிசியோட கலர் மாறி நல்ல ஒரு பொன்னிறமாக மாறும். இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வாசனையாக வறுபட்டு வரும். இந்த சமயத்தில் இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டு மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பவுடரை கண்டிப்பாக ஜலிச்சு எடுத்துக்கணும். ஜலிக்காமல் பண்ணோன்னா நமக்கு சரியான பதத்தில் வராது, அதனால் மறக்காமல் ஜலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ பேனில் அரை கிளாஸ் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அரை கிளாஸ் வறுத்த வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு அதையும் எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் இப்போ மிதமான தீயிலே வச்சு லேசாக கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டு பொருளையும் கண்டிப்பாக வறுத்து தான் சேர்க்கணும், அப்படியே டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. இப்போ இது லேசாக வறுப்பட்டுடுச்சு, இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வெள்ளப்பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். முக்கால் கிளாஸ் பொடித்த வெல்லம் எடுத்துக்கலாம். ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டு வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு வடிகட்டிட்டு இதை மறுபடியும் கொதிக்க விடலாம். பொரிவிலங்காய் உருண்டைக்கு இதுதான் பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட். நம்ம ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கிறதுனால ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம பாகு காய்ச்சினாதான் நமக்கு சரியான பதத்தில் வரும். வெள்ளப்பாகில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்த்து கொதிக்க விடலாம். வெள்ளம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம பாகு செக் பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணியில் இந்த பாகை விட்டு பார்த்தோன்னா இது மாதிரி கரையாமல் நிற்கணும். ரொம்ப கெட்டியாக கல் மாதிரி விழக்கூடாது, அதே சமயத்தில் தண்ணியில் கரைஞ்சும் போகக்கூடாது. இதுதான் இதுக்கு சரியான பதம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொரி அரிசி மாவை இதில் போட்டு கலரை விட்டுடலாம். பொரி அரிசி மாவை இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா தூவி விட்டுட்டு கட்டிகள் இல்லாமல் கலரை விட்டுடலாம். அடுப்பு இப்போ லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. இப்போ இந்த வெள்ளப்பாகுலேயே அரிசி நல்லா வெந்து வந்துடும். தண்ணி நம்ம சரியான அளவில் ஊற்றினோன்னா நமக்கு மாவு கரெக்டாக இருக்கும். அரைச்ச மாவு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, இப்போ இது நல்ல சரியான பதத்துக்கு வந்தாச்சு. கடைசியாக இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பொட்டுக்கடலை வேர்க்கடலை அதையும் சேர்த்து கலரி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது சீக்கிரமாகவே கெட்டியாயிடும், அதனால் உடனே நம்ம இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். அடுப்பிலேருந்து இப்போ இறக்கி வச்சுட்டு கையில் நெய் தடவி நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நமக்கு தேவையான அளவுகளில் உருண்டை பிடிச்சிக்கலாம். நெய் தடவி நம்ம உருண்டை பிடிக்கும்போது கையில் நல்லா சூடு பொறுக்க முடியும். நெய் தடவியும் இது மாதிரி உருண்டை பிடிக்கலாம். அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ராவாக நம்ம பொரி அரிசி மாவு அரைச்சி வச்சுட்டு அதையும் கையில் லேசாக தொட்டு தொட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம எடுத்திருக்க அளவுகளில் சரியாக நமக்கு ஒரு 16 உருண்டைகள் வரும். இது எல்லா வயது பீப்புளுக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த பாரம்பரிய ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.